ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கூடவே வந்து டிப்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னடா கையில் மூட்டை வச்சுருக்குன்னு பார்க்குறீங்களா? துணி மூட்டை. ஆமாங்க, இந்த ஒரு மூட்டை ஏற நம்ம வாஷிங் மிஷின் வந்து ரொம்ப நாள் லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரம்மு துருப்பிடிக்காமல் இருக்கும். அதேமாரி நம்ம போடுற துணியை நல்லா பளிச்சுன்னு திட்டத்திட்டா வெள்ளக்கரை இல்லாமல் ஒரே துணி ஈவனாக துவைச்சு நல்லா நம்ம நீட்டாக இருக்கும். அப்படி என்ன தான் மூட்டை கிடைக்குன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நான் எப்போ யூஸ் பண்ணுறேன் துணி போட்டு தான் அதில் வச்சுருக்கிறேன். இந்த துணி போட்டு நம்ம நேரடியாக இதை மாதிரி இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணி வரும்போது திட்டுட்டு அந்த பவுடரோட துகள் இருக்குது இல்லையா, குட்டி குட்டியாக அந்த கல் துகள் வந்து நம்ம துணியில் போட்டு வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் மூட்டை கட்டி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து துணி வந்து அது மாதிரி வெள்ளையாக திட்டுற அது மாதிரி இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி ட்ரம்மில் போய் அந்த துகளுக்கெல்லாம் அடைக்காமல் நல்லா துருப்பிடிக்காமல் நம்ம நம்மளுக்கு நீட்டாகவே இருக்கும். ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு வரும் லைஃப் லாங். அந்த துணி மூட்டை நம்ம எங்கே வைக்கணும், நம்ம தண்ணி வர எங்கே தண்ணி வருதோ அந்த இடத்துல நம்ம வைக்கணும். அப்போ தான் அந்த தண்ணி நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த நிரட்டியாக அந்த பவுட்ரு கரைஞ்சி அந்த தண்ணி மற்ற ஈவனாக துணி மேலே பரவி நம்மளுக்கு வந்து திட்டுட்டு கரை இல்லாமல் துணி வந்து நீட்டாக இருக்கும். எங்கள் மிஷினில் வந்து ஆன் பண்ணிட்டு பிறகு ஓப்பன் ஆகாது, அதனால் வந்து இப்போ வந்து பவர் போட்டு ஆன் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் கொடுத்துட்டா எங்களுக்கு வந்து ஆஃப் ஆகிடும் ஓப்பன் பண்ண மிஷின், அதனால் வந்து இப்போ ஸ்டார்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரன்னிங் ஆகுது. அந்த ரன்னிங் ஆகத்துல கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம போட்ட வந்து துணி பவுட்ரு இருக்குது இல்லையா, அந்த துணி பவுட்ரு வந்து நான் ஆல்ரெடி வந்து லிக்விட் ஊற்றிட்டேன். லிக்விடும் ஊற்றுவேன், நான் பவுட்ரும் போடுவேன். அப்போ தான் துணி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அந்த தண்ணி உங்களுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. நம்ம மிஷின் ஓப்பன் பண்ணால் எங்கள் மிஷின் வந்து இது நியூ மாடல் இல்லையா நின்று போயிடும். அங்கே பாருங்கள் ஓப்பன் பண்ணால் நின்று பழைய மிஷின் வந்து திறந்தே கூட நம்ம மிஷின் ரன்னிங் ஆகும். இந்த மிஷின் மாடல் வந்து நம்ம ஓப்பன் ஆனால் நின்று போயிடும். தண்ணி வந்து ஓப்பன் பண்ணால் தண்ணி நின்றுச்சு பாருங்கள், தண்ணி துவைச்சி நல்லா ஆயிடுச்சு. நான் வாஷிங் மிஷின் துணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம மூட்டை கட்டி போட்டோம் இல்லை, அந்த மூட்டை பாருங்கள் அப்படியே இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் காட்டன் துணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம், நைஸான துணி போட்டுக்கோங்க. நான் வந்து டிஷ்யூ பேப்பர் தான் போட்டிருக்கேன். இது வாஷபிள் டிஷ்யூ பேப்பர்ன்றதுனால எங்களுக்கு துணி மாதிரியே நல்லா வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, அதனால் நான் இதில் கட்டி போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த துணி இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போட்டது அப்படியே இருக்குது பாருங்கள். இதனால் வந்து மிஷினில் எந்த ரிப்பேரும் எதுவும் ஆகாது. நம்மளுக்கு வந்து எப்போவும் துணி வந்து நீட்டாக நல்லா க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீ துணி துவைக்கும் போது இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வந்து அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். அந்த கற்பனை எடுத்த நூல் தான் அது. இப்போ வந்து ராகி டீ தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா ராகி பால் ராகி மாவில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே வச்சுட்டுனா தெரிஞ்சு போயிருக்கும். அதில் வந்து வெள்ளத்தை கரைச்சி நம்ம மடுவில் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ராகி டீ ரெடி ஆகிடும். எங்களுக்கு சென்னையில் மழை காலத்தில் எங்களுக்கு வந்து பால் கிடைக்காத போது இந்த மாதிரி ராகி டீ தான் நாங்கள் போட்டு குடிச்சோம். ஏலக்காய் பொடியெலாம் சேர்த்து இஞ்சிலாம் சேர்த்து குடிச்சு பாருங்கள். ரொம்ப மழை காலத்தில் சளி ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த சளிப்புக்கு இது குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சளி பெசியதோடு எல்லாம் நமக்கு நீட்டாக எடுத்துடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அதை பார்க்கலாம். வாங்க இது மாதிரி பெருசாக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கப்பு வந்து இப்போ நம்ம கோதுமை மாவு நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த அடை. வந்து கரண்ட் இல்லாத போது நம்மளுக்கு வந்து மாவு அரைக்கலைன்னா நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நாங்கள் மழைக்காலம் வந்தப்போ பவரில் இருந்தப்போ ஒரு கப்பு மாவு போட்டுக்கிட்டேன். ஒரு வெங்காயம் கருவேப்பிலை கூடவே ஒரு ஒரு கிரீன் சில்லி பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். ஒரு கேரட் துருவி சேர்த்துக்கிட்டேன். கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் உப்பு. ஒரு கப்பு வந்து முருங்கைக்கீரை எடுத்துருக்கிறேன். மாவு எடுத்த அதே அளவு தான் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன். முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதால நிறையவே சேர்த்துக்கிட்டேன் எங்கள் வீட்டில் இருந்ததுனால. அப்புறம் வந்து அந்த நம்ம வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கேரட்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து தண்ணி ஊற்றாமல் ஈவனாக நம்ம நல்லா பிசைஞ்சு அதில் சாரெல்லாம் மாவில் நல்லா வந்து ஈவனாக கோட்டிங் ஆகும். அதனால் வந்து தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது மாதிரி உதிரி உதிரியாக நல்லா பிசைஞ்சுட்டு அந்த கீரையோட சாரும் கேரட்டு அதெல்லாம் வந்து வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் மாவு நல்லா மிக்ஸ் ஆகும். நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் போட்டுக்கிட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வந்து ரொட்டி வந்து. வாங்க நம்ம ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஒரு டைமே போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அதாவது நமக்கு தட்டுற பதத்துக்கு வரணும். நான் வந்து ரெட் சில்லி பவுட்ரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கிட்டேன், அதை போட மறந்துக்கிட்டேன். அது இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணால் நீங்கள் வெங்காயம் போடும்போதே போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நம்ம வந்து நல்லா வந்து அதாவது அடை தட்டுறோம் இல்லையா டவாவில், அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். இப்போ காமிக்கிறோம் பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும். இது வந்து கையில் ஒட்டாத மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் இதுவும் கூட. இப்போ பாருங்கள், இதுதான் நம்ம போண்டா போடுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாஃப்டாக அடை வந்து. இங்கே பாருங்கள், போண்டா போகிற அளவுக்கு நான் பிசைஞ்சிக்கிட்டேன். அந்த பதம் தான் நம்ம கையில் எடுத்து போடுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு நான் பிசைஞ்சிக்கிட்டேன்.
ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை வந்து தட்டு போட்டு மூடி ஊற வச்சிடலாம். ரொம்ப வந்து மாவு அரைக்கலை டிஃபனுக்கு அந்த டைமில் வந்து இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க, ரொம்பவும் நல்லா டேஸ்டியாக இருந்தது. நான் அதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கிட்டேன். அந்த சட்னியில் என்னென்ன போட்டிருக்குன்னா, கொஞ்சம் உடச்ச கடல, தேங்காய், இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் புளி. ஆனால் இந்த சட்னிக்கு வந்து நம்ம வந்து மிளகாய் சேர்க்கக்கூடாது, மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். தனி மிளகாய் சட்னி ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தனி மிளகாய் சேர்த்து செஞ்சிங்கன்னா, டவா வச்சுக்கிட்டேன், டவா வந்து நல்லா காஞ்சதும் நம்ம வந்து லைட்டாக வந்து ஆயில் போட்டுக்கலாம். இந்த அடை தட்டும் போது பக்கத்தில் நம்ம ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து தண்ணி தொட்டு தொட்டு நம்ம தட்ட போகிறோம், அதனால் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டுங்க. கையெல்லாம் உள்ளே நமக்கு வந்து ஹீட் ஆகாது. எனக்கு பழக்கிட்டு தான் நான் தட்டிக்கிட்டேன். உங்களுக்கு ஒன்று கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாழை அறையில் தட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை கவர் தட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு கையில் தட்டி தட்டி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் கையில் தட்டிக்கிட்டேன். ரொம்பவும் ஹெல்தியான இந்த கோதுமை அடை ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு கொடுங்க. இந்த மழை காலத்தில் எங்களுக்கு கரண்ட் கட் ஆனப்போ எங்களுக்கு இதான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நினச்ச உடனே நாங்கள் செஞ்சுக்க முடிஞ்சுது. கோதுமை மாவு, வெங்காயம்லாம் நான் சேர்த்துருக்கோம், கேரட் சேர்த்துருக்கோம். நம்ம வந்து ஹெல்த்தியாக இருந்தால் அயன் சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த அடை. வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். கீரை சாப்பிட மாட்டாங்கன்னா இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து நெய் போட்டு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். இதே மெத்தட்லேயே நீங்கள் வந்து கொஞ்சம் இலக்காக செஞ்சிங்கன்னா அதுவே நம்ம போண்டாவும் செஞ்சு கொடுக்கலாம். இது மாதிரி நீங்கள் ரெண்டு அடை சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வயிறு ஃபுல்லாக நம்மளுக்கு பசிக்காது ரொம்ப நம்ம இல்லையெல்லாம் நான் ஆரோக்கியமான பொருள் தான் நம்ம எல்லாம் சேர்த்துருப்போம் இல்லையா. அதனால் இங்கே பாருங்கள், நான் வந்து அடை வந்து அங்கே சென்டரில் கொஞ்சம் நம்ம ஓட்டை போட்டு ஆயில் போட்டு நம்ம எண்ணெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக சாஃப்டாக மொறுமொறு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்துடுச்சு. நம்ம வந்து இப்போ திருப்பி போட்டுக்கலாம், அப்புறம் ப்ளேட்டில் மாற்றிக்கலாம். வாங்க, சூப்பராக இருந்துக்கு பாருங்கள். அந்த அடை பார்க்கவே கோதுமை முருங்கைக்கீரை அடை, இந்த சட்னிக்கும் இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. சூப்பரான ஒரு காம்போ இது. இப்போ வாங்கி நம்ம இன்னொரு அடை சேர்த்துக்கலாம். அதேமாதிரி தட்டிக்கிட்டேன், ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வெந்துடும் உள்ளே இருக்கிற மாவில். நல்லா வந்து சீக்கிரம் நல்ல உங்களுக்கு குயிக்காக அந்த ரொட்டி நம்ம சாரி அடை செஞ்சிடலாம். இப்போ நம்ம வந்து நான் வந்து ரெண்டு அடை செஞ்சு காமிச்சிருக்கேன், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். இந்த வந்து துவையல் வந்து நம்ம தாளிக்கவே கூடாது, தாளிக்காமல் தான் நம்ம வந்து சாப்பிடணும். ரொம்ப டேஸ்டாக இருந்தது இந்த துவையலுக்கும் இந்த வந்து இந்த அடைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக இதை பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், நினச்ச உடனே செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பிரேக்ஃபாஸ்ட் தான் இது. பெரியவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா மூட்டு வலிக்குன்னா நம்மளுக்கு நிறைய அயன் சத்து இருக்குது இல்லையா, முருங்கைக்கீரை இல்லை, அதனால் வந்து ரொம்ப நல்லது. வாழ்வு இருக்குன்னு சொல்லுவாங்க, அது வாழ்வு உடம்பு நம்ம உடம்புல இருந்தால் கூட இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டு தான் நம்மளுக்கு வந்து வாழ்வில் நான் களைஞ்சிரும் சொல்லுவாங்க. கண்ணுக்கும் ரொம்ப நல்லது, அயன் சத்து அதிகமாக இருக்குது இல்லையா முருங்கைக்கீரையில், அதனால் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்பவும் நல்லா இருந்தது சாப்பிட, தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மழைக்கு ரொம்பவும் நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு நல்ல அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.